ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சென்டமிக் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி. டிஎன்பிசி டிஆர்பி இதில் ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்களாக இருந்தால் உங்களோட சாய்ஸ் நம்மளோட சேனலாக இருக்கலாம். நம்மளோட சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு முக்கியமான வீடியோ. வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2A எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருக்க சூழ்நிலை இந்த ரிவைஸ் நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ரிவைஸ் நோட்டிஃபிகேஷனால் வேகன்சி 1000 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பல யூடியூப் சேனல்ஸ்லையும் மீடியாஸ்லையும் சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்குறதா இந்த வீடியோ. இதை நீங்கள் ரிவைஸ்டு அப்படின்னா அது கண்டிப்பாக இன்க்ரீஸுன்னு அர்த்தங்கூட இன்க்ரீஸும் இருக்கலாம் டிக்ரீஸும் இருக்கலாம். ஸோ இண்டிஜுவலாக நீங்கள் ஒவ்வொரு வேகன்சிக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு குமுலேட்டிவ் ரிசல்ட் தெரியும். அப்படி பார்க்க போகையில் இன்டர்வியூ போஸ்ட்டு 43 இருந்தது, 48 வேகன்சியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது ஒரு 5 வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் அந்த போஸ்ட்டுக்கு 972 அப்ராக்சிமேட்லி 1000 போஸ்ட் இருந்தது, இப்போ 470 அதாவது 440 அப்ராக்சிமேட்லி 450 போஸ்ட் இருக்குது. அதாவது ஒரு 550 போஸ்ட் குறைஞ்சிருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா குமுலேட்டிவாக நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு மற்ற போஸ்ட்டில் எல்லாமே ஒரு 4-5 ஆட் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு ஈவென்ச்சுவலாக இருக்கிறதுனால. குமுலேட்டிவாக நம்ம பார்த்தோன்னா ஒரு 500 போஸ்ட் நமக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ 5500 அப்ராக்சிமேட்டாக சேர்ந்த வேகன்சி இப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5000 தான் இருக்கும். ஸோ நெட் ரிசல்ட் என்ன அப்படின்னா 500 வேகன்சி குறைஞ்சிருக்கு. இதனால் கட் ஆஃப் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைல்ட் டிஃப்ரென்ஸ் தான் வரும், ஒன்றும் மேஜர் டிஃப்ரென்ஸ் வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.